வணக்கம் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பெஸ்ட்டான ட்ரூ ஒன் மெகாஃபோன் இந்த ரேடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லு. சார்ஜிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் பேக்கப் இருக்கும். அதில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி நேரம் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம யூசேஜை பொறுத்து. ஆனால் 4 மணி நேரம் கன்ஃபார்ம், ஓகேவா? இதோட சார்ஜர் அடாப்டரு இது வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் போயிட்டு ப்ளக்கு மூலியமாக கொடுத்துக்கலாம், ஓகேவா? இந்த சார்ஜரு ப்ளக்கு மூலியமாகவே கொடுத்துக்கலாம். நீங்கள் அந்த நாப்பு மாதிரி இருக்கும், அந்த ப்ளக்கில் மாற்ற 2 கிளிப்பு மாதிரி இருக்கும் இந்த பார்த்தீங்களா, இந்த கிளிப்பை வந்து நீங்கள் தூக்கிட்டு யார்த்தையாக கொடுத்தீங்கன்னா அங்கே பேட்டரியை தனியாக போடனாலும் போட்டுக்கலாம். இன்னொன்று, அந்த யூஎஸ்பி கேபிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது மொபைல் சார்ஜர்லேருந்து டேரெக்டாக போடுறோம்னா போடலாம், அதையும் காட்டுறேன். பேட்டரி இந்த மாதிரி தான் போடணும், உங்களுக்கு அந்த சைஸை பார்த்துட்டு கரெக்டாக பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ட்ரூ ஒன் கேட்டிங்கனாலே கிடைக்கும், இல்லைனா ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் கிடைக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் எல்லாமே ஃப்ரெண்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி, நீங்கள் மொபைல்லேருந்து டேரெக்டாக அந்த பேட்டரியை கலட்டாமல் கலட்டி சார்ஜ் போகிறனாலும் அந்த அடாப்டர், இது வந்து கலட்டாமல் நான் யூஎஸ்பிலேருந்து நான் மொபைல் சார்ஜர்லேருந்து கொடுக்க போகிறனாலும் கொடுத்துக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் என்கிட்ட 3 மாடல் இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், கீழே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, வீடியோ பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆன் ஆஃப் இந்த ரெக்கார்டு, நீங்கள் ரெக்கார்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம், ஓகேவா? நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அது அப்படியே. ஹலோ ஹலோ ஹலோ. அதுக்கப்புறம் ப்ளூடூத்து மெமரி எது வேணாலும் போட்டுக்கலாம், ஓகேவா? இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமான ஆஃபர் இருக்குது, நீங்கள் மெமரி கூட போட வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு காய்கறி பிஸ்னஸ் இல்லைன்னா அந்த என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஜவுளி வியாபாரத்துக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டான இது. அவங்க கத்துறதுக்கு பதில் இதுவே சைலண்டாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா தேடி திரும்பியாவது பார்ப்பாங்க. நீங்கள் கத்துறதை விட இது கத்துறதுனால உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜியாவது கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், கையில் பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருந்தீங்க, சப்ஸ்கிரைப்